ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ எம்ஜிஸ். நெக்ஸ்ட் ரெண்டு நாளுக்குள்ள தமிழ்நாடு, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானா, பாண்டிச்சேரி, காரைக்கால் இந்த மொத்த இடத்தையுமே வந்து நிவார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு புயல் வந்து கடந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ சொல்லிட்டுருக்காங்க. அதனால் என்ன நடக்கும், புயல் வந்ததுனால என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேசிக்காக அதிகமான மழை பெய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் அகெயின், இது வந்து ஒரு நேச்சுரல் ஃபினோமினன். இது வந்து சைக்ளோன் அப்படிங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் நடக்கிற ஒரு விஷயம். அது வந்து திடீர்னு இப்படி வர்றது வந்து இப்படி திரும்பி போகலாம் அப்படி திரும்பி போகலாம், நம்ம யாரும் கண்டிப்பாக வந்து இது இப்படி தான் நடக்கும்னு சொல்லி சயின்ஸ் சொல்ல முடியாது, பட் பிரெடிக்ட் பண்ண முடியும். சோ இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேசிக்கா இந்த புயல் வரதுனால நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கு, மக்கள் கிட்ட வந்து கவர்மெண்ட் என்ன சொல்லிட்டு இருக்கு, நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்துட்டு, ரெண்டாவது இந்த புயல் வருது அப்படிங்கறத வந்து எதை வச்சு சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்க்க போறோம், எந்த சைடு இது போக போகுதுன்னு பார்க்க போறோம், அதனால என்ன பாதிப்பு இருக்குன்னு பார்க்க போறோம். அண்ட் எல்லாத்தையும் விட ஒரு காமனான க்வெஸ்சன் எல்லாத்துக்கும் இருக்கிறது, எப்படி புயல் ஃபார்ம் ஆகுது? புயல் வருது போகுது, புயல்லாம் வேகமா காத்தடிக்கும், இதெல்லாம் நமக்கு தெரியும். பட் ஹவு டஸ் அ சைக்ளோன் கெட் ஃபார்ம்ட், ஒரு பேசிக்கான க்வெஸ்சன். அதுக்கு நான் சயின்ஸ் டீச்சர் இல்லைனாலும் ஒரு பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரிஞ்ச புரிதலோட உங்ககிட்ட நான் சொல்லலாம்னு நினைச்சேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பேசிக்காக ஒரு மழை சம்மந்தப்பட்ட வீடியோ, எஸ்பெஷலி நம்ம ஊரில் அடுத்த ரெண்டு மூணு நாள் வர இருக்க வாய்ப்பு இருக்கிறதுனால இது என்ன அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோ நம்ம இதை பற்றி தான் பார்க்க போகிறோம், ஒவ்வொன்றா பார்க்க ஆரம்பிப்போம். பட் அதெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறது, கொரோனா வைரஸ் சம்மந்தமாக ஒரே ஒரு குட்டி அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் வந்து கண்ட்ரோலில் இருந்துட்டு இருக்கு, டச் வுட் எல்லாமே நல்ல விஷயமா போயிட்டு இருக்கு. பட் மகாராஷ்டிராவில் பார்த்தீங்கன்னா வந்து மறுபடியும் கொரோனா வைரஸ் கேசஸ் வந்து அதிகமாக இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்கு. ஹிமாச்சல் பிரதேசில் மறுபடியும் ஒரு கர்ஃபியூ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, நைட்டில் யார் வெளியே முதல்லலாம் இருந்துச்சுல அதே ரூல்ஸை மறுபடியும் கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் மகாராஷ்டிராவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேசஸ்லாம் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிட்டு இருக்குங்கிறதுனால மகாராஷ்டிராவோட சீஃப் மினிஸ்டர் வந்து இப்போ கடைசியாக பேசினப்போ, மறுபடியும் கொரோனா வைரஸ் வந்து மகாராஷ்டிராவுக்கு வர்றது வந்து ஒரு மறுபடியும் முதல்ல வந்த மாதிரிலாம் வருது, மறுபடியும் வந்துச்சுன்னா ஒரு சுனாமி மாதிரி வரும், ஸோ எல்லாரும் இன்னும் கொஞ்சம் பத்திரமா இருங்க, யாருமே மாஸ்க் போட மாட்டேங்கிறீங்கன்னு பேசிக்காக வந்து கோவப்படுறேன்னே சொல்லி பேசியிருக்காரு. ஸோ செகண்ட் வேவ் நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய ஸ்டேட்டில் வந்துட்டுருக்கு, நம்ம ஸ்டேட்டில் வராமல் இருக்கணும்னா அது நம்ம கையில் தான் இருக்குது. எனிவே, இது ஒரு சின்ன அப்டேட் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். இப்போ வந்து நம்ம கொரோனா வைரஸை விட்டுட்டு நம்மளை கிட்ட இருக்கிற அதை விட ஒரு மிகப்பெரிய ஆபத்தை நோக்கி பார்ப்போம். ஸோ இது என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, சைக்ளோன் நிவார். இந்த சைக்ளோன் நிவார் அப்படிங்கிறது வந்து சென்னைக்கு இதுக்கு முன்னாடி 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கடைசியாக சைக்ளோன் வந்துச்சு. அது வந்தப்போ என்னாச்சு நம்மளுக்கு தெரியும், ஒரு மிகப்பெரிய பாதிப்பு இருந்துச்சு, பட் வி கேம் அவுட் ஆஃப் இட். இப்போ சென்னை கிட்ட வந்து ஒரு 4 வருஷம் கழிச்சு அகெயின் இந்த சைக்ளோன் நிவார் அப்படிங்கிறது வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிவார் வரும் அப்படிங்கிறது வந்து இது எப்படி முதல்ல பேசிக்காக சைக்ளோன் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இதனால நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்குது, இதனால நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறத அடுத்து பார்ப்போம். ஸோ பேசிக்காக அந்த சைக்ளோன்லாம் வேர்ல்டில் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேனால், உலகத்தில் வந்து ட்ராபிக்கல் ஜோன் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்களே, நம்ம உலகம் வந்து உருண்டையாக இருக்குது, இதில் சன்லைட் வந்து அதிகமாக பட்டு ஹீட் அதிகமாக இருக்கிற இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராபிக்கல் ஜோன் அப்படிங்கிறது அந்த வட்டத்தில் வந்து இந்த கார்னரில் இருக்கிற இந்த ரெண்டு எட்ஜில் இருக்கிறதுக்கு வந்து அதிகமாக வெயில் படும், கரெக்டாக அது காமன் சென்ஸ். இங்கேருந்து வெயில் வந்துச்சுன்னா இந்த எட்ஜில் இருக்கிறதுக்கு வெயில் அதிகமாக படும், கொஞ்சம் வளைஞ்சு இருக்கிற இடத்துல வந்து வெயில் படுறது வந்து நேராக வந்து படாது, கொஞ்சம் சாஞ்சு படும், கரெக்டாக. ஸோ அதனால இந்த ஜோன் வந்து கொஞ்சம் ஹாட்டாக இருக்கும், அதனால தான் இந்த நார்த் போல் சவுத் போலெல்லாம் வந்து கோல்டு அதிகமாக இருக்குது, இந்த நடுவில் இருக்கிற பகுதிகளில் வந்து வெயில் அதிகமா இருக்குது, ஓகேவா? சரி, மதனா அதுக்கும் இப்ப புயலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இருக்குது. சோ இந்த இடத்துல வந்து லோ பிரஷர் ஜோன் உருவாகும் அப்படின்னு சொல்றாங்க, காற்றழுத்த தாழ்வு அப்படின்னு அப்பப்ப நியூஸ்ல பேசிட்டே இருப்பாங்க, நம்ம பிறந்த காலகட்டத்தில இருந்து நியூஸ்ல இதை சொல்லிட்டே இருப்பாங்க, அது என்னன்னு எனக்கு புரிஞ்சது இல்லை, அதனால நான் சர்ச் பண்ணி பார்த்தா தெரிஞ்சுக்கிட்டேன். சோ அதனால வந்து ஒரு லோ பிரஷர் ஜோன் உருவாகும்னு சொல்லுவாங்க. பேசிக்கா வந்து இந்த லோ பிரஷர் அப்புறம் அதே மாதிரி இந்த சைடு இருக்குல்ல, நார்த் போல் சவுத் போல் இந்த சைட்லாம் உலகத்தோட அதர் ரெண்டு டாப் டவுன் இருக்குல்ல, அந்த இடத்துல வந்து நார்த் சவுத்தில் வந்து ஹை ப்ரெஷர் ஜோன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்று இருக்கு, ஏர் இருக்குது, அண்ட் எப்போவுமே வந்து காற்று வந்து ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷரை நோக்கி தான் போகணும்னு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து பேசிக்காக விண்டு தான் ஃபார்ம் ஆகும், பட் அது இன்னும் வேகமாக இருக்கிறப்போ ரொம்ப இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகிறப்ப அது ஒரு சைக்ளோனாக மாறுது. அதுவே வந்து ரொம்ப பெரிய சைக்ளோனாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ வந்து ஸ்பீடு வந்து பயங்கர எக்ஸ்ட்ரீமாக போயிட்டுருக்குது, ஒரு பிச்சுக்கிட்டு போகிற ஸ்பீடில் இருக்குன்னா அது வந்து சூப்பர் சைக்ளோன் சொல்லுவாங்க. தேங்க்ஃபுல்லி இப்போ வரப்போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் சைக்ளோன் கிடையாது, இப்போ வர்றது வந்து சைக்ளோன் தான். அகேன், இது ஒரு நேச்சுரல் ஃபினோமினான்ங்கிறதுனால இந்த காற்று வந்து இந்த சைட் தான் அடிக்கும் அந்த சைட் தான் அடிக்கும் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன சொல்ல, சயின்ஸ் படி வந்து நம்ம சொல்லலாம், ஓகே இப்படி வரலாம் அப்படி வரலாம்னு நம்ம சொல்லலாமே தவிர, நம்ம வந்து இப்படி தான் வரும் அப்படி தான் வரும்னு சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம நியூஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கே வரப்போகுதுன்னே சொல்லிட்டு இருப்பாங்க, கடைசி நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா திரும்ப எங்கேயோ போயிடும், நாளைக்கு மழை பெய்யும்னு சொல்லுவாங்க மழையே பெய்யாது, நாளைக்கு மழையெல்லாம் பெய்யாது ஸ்கூலுக்கு போங்கன்னு சொல்லுவாங்க திடீர்னு மழை பெய்யும், இதெல்லாம் காரணம் வந்து இந்த ஒரு சின்ன பிரச்சனைனால தான். பட் பேசிக்காக உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடச்சிருக்குன்னு சொல்கிறேன். இப்போ இந்த சைக்ளோன் நிவாரை பற்றி சொல்லணும்னா, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சைக்ளோனுக்கு வந்து பேசிக்காக முதல்ல பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு நம்பர் சொல்லிட்டுருப்பாங்க, அது மக்கள் கிட்ட போய் கம்யூனிகேட் பண்ணுறதும் கஷ்டமாக இருக்குங்கிறதுனால ஒரு ஆர்கனைசேஷன் இருந்துக்கிட்டு
இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் இருந்துகிட்டு இந்தியன் ஓஷனில் உருவாகப்படக்கூடிய எல்லா இதுக்குமே வந்து எல்லா புயல்களுக்குமே வந்து ஒரு பர்டிகுலர் பேர் வந்து ஒரு ஒரு நாடுகிட்டே வந்து வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த மாதிரி வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு லிஸ்ட் ஆஃப் ஸ்டாம்ஸோட பேர் வந்து சைக்ளோன்ஸோட பேர் வந்து ஆல்ரெடி எடுக்கப்பட்டுருச்சு. அதில் வந்து இந்த நிவார் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஈரான். ஸோ ஈரான் வந்து நிவார் அப்படிங்கிற ஒரு பேரை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேரில் வந்து இப்போ ஒரு சைக்ளோன் இதுக்கு வச்சிருக்காங்க. இது முதல்ல என்ன சொல்லிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது இன்னும் டிப்ரெஷன் உருவாயிருக்கு, அதாவது காற்று அழுத்த தாழ்வு உருவாயிருக்கு, அது சைக்ளோனாக மாறினவன அதுக்கு பேர் வச்சிருவோம் அப்படின்னு. ஸோ பேர் ஆல்ரெடி ரெடியாக இருந்துச்சு அது அது டிப்ரெஷன் ஆன காலகட்டத்திலே. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரெடியாக இருந்திருக்காங்க. பட் எனிவே அது இப்போ ஃபார்ம் ஆயிடுச்சு, அது வந்து அகைன் தமிழ்நாட்டை நோக்கி இப்போ வந்துட்டுருக்கு. ஸோ தமிழ்நாடு மட்டும்தான் தமிழ்நாட்டை நோக்கி வருதுன்னா அது ஏன் நம்ம வந்து கர்நாடகாவில் வந்து ஒருவேளை மழை பெய்யலாம்னு சொல்லலாம், ஏன் வந்து ஆந்திரா தெலுங்கானாலாம் சொல்லலாம்னு பார்த்தீங்கன்னா அகைன் நான் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு இடம்னா ஒரு புள்ளியாக ஒரு புயல் மட்டும் இப்படி பிசுங்கன்னு வரப்போகிறது கிடையாது, கரெக்டாக. ஸோ அது வந்து ஒரு பரவலான இடத்துல வந்து மொத்தமாக வரப்போகுது. ஸோ அப்படி வர்ற காலகட்டத்தினால தமிழ்நாட்டில் வந்து காரைக்கால், நாகப்பட்டினம், சென்னை, ஸோ இந்த ஜோனில் வந்து எங்கனாலும் இது வந்து அதிகமாக தாழ்ந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. புயல் ஒரு மிக வேகமாக தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது கூடவே மழை பெய்யறதுக்காக வாய்ப்பும் இருக்குது. ஸோ மழை பெய்ய போது உடனே வெள்ளமும் வந்துருமா அப்படின்னு கேட்டிங்கனால அதான் மேட்ரு. ஸோ வந்து மழை பெய்யும், மழை பெய்கிறப்போலாம் வெள்ளம் வரும்னு நம்ம அஷ்யூர் பண்ண முடியாது, பட் வாய்ப்பு இருக்குது. வெள்ளத்துக்கு பெருசாக வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறது எங்கே மழை பெய்யுது எப்படி மழை பெய்யுதுங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். பட் அதிகமான வாய்ப்பு இருக்குது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சைக்ளோன் நம்மளை கடந்து போகிறதுக்கு, அதாவது ரொம்ப வேகமாக காற்று அடித்து போகிறதுக்கு. ஸோ இதுக்கு வந்து கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து கிட்டத்தட்ட 6 டீம் வந்து ஆல்ரெடி வந்து நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டீம் இருக்குல்ல, அவங்க ஆல்ரெடி 6 டீமாக பிரிஞ்சு தமிழ்நாட்டில் நிறைய இடங்களுக்கு போயிட்டாங்க. இது ஆந்திராலேயுமே வந்து சொல்லிட்டாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஃபிஷர்மேன் எல்லாருமே வந்து கடலுக்குள்ளெல்லாம் போகாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அண்ட் இது போக தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 7 டிஸ்ட்ரிக்டில் வந்து பஸ்ஸஸ்லாம் வந்து நாளைக்கு 1 மணிக்கு மேலே ஓடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிகாஸ் எல்லாருமே வீட்டுக்குள்ளே இருங்க, யாரும் பெருசாக போகாதீங்க. சென்னையில் வந்து அந்த அளவுக்கு பாதிப்பு இருக்குன்னு நம்மளுக்கு இது வரைக்கும் தெரியல, ஓகேவா. சென்னையில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்கே தவிர இந்த சைக்ளோன் வந்து சென்னை டைரெக்டாக போன தடவை வந்த அளவுக்கு பெருசாக தாக்குறதுக்கான வாய்ப்புகள் இதுவரைக்கும் இந்த சைக்ளோனோட மூவ்மெண்ட்டை வச்சு வந்து 100% வரும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. இது எஸ்பெஷலி எந்த சைடு போகும்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப் சென்னை அண்ட் நார்த் ஆஃப் பாண்டிச்சேரி வந்து இது போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சைடு தான் வந்து இது போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்களா, காரைக்கால் அந்த சைடு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ சென்னைக்கு வந்து பெருசாக போன தடவை இருந்த அளவுக்கு ஆபத்து இருக்கும்னு தோணலை, ஓகேவா. ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற சைடு இப்போ அதிகமாக வரப்போகுதுன்னு ஆல்ரெடி உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருந்துருந்துச்சுன்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அங்கே இருக்கிற மக்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை வந்து பெய்கிற மழை பெய்தோ இல்லை இந்த வேகமாக காத்தடிக்குதோ காத்தடிச்சு வந்து இன்னைக்கு இன்ஃபேக்ட் என்டிஆர்எஃபோட அஃபீஷியல் ட்விட்டர் ஹேண்டில் கூட இதை தான் சொல்லியிருக்காங்க. காத்தடிக்குது வேகமாக காத்தடிக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்ச உடனே இல்லை அடிக்க போகுது அப்படின்னு அலர்ட்லாம் விட்ட உடனே நீங்கள் என்ன பண்ணணும்னா வீட்டுக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு சேஃபான இடங்களில் இருங்க, கதவு ஜன்னல் எல்லாத்தையும் சாத்தி வச்சுடுங்க, உங்களோட கூரையெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மரத்துக்கு கீழே வந்து வண்டியை நிறுத்தி வைக்கிறதுல என்ன மரம் சாயும்னு சொல்ல முடியாது. ஸோ இதெல்லாம் பேசிக்காக பார்த்துக்கணும். அப்புறம் வந்து வேகமாக காத்தடிச்சுட்டு முடிஞ்சிருச்சுன்னா உடனே வீட்டை விட்டு வெளியே வர வேணாம்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். ஏன்னா வேகமாக காத்தடிச்சுட்டு போனோம்னா நம்ம வந்து ஓகே புயல் கடந்து போயிடுச்சுன்னு நினைக்கலாம், பட் அது வந்து மறுபடியும் இன்னொரு ஒரு மிகப்பெரிய காற்று வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அன்லெஸ்ஸர் அதர்வைஸ் வந்து நீங்கள் நியூஸில் பார்த்து ஒரு அப்டேட் ஓகே புயல் கடந்து போயிடுச்சுன்னு தெரிகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மதன எல்லாம் ஓகே, எவ்வளோ நாளுக்கு மழை பெய்யும் எப்படி மழை பெய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு சென்னையில் மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் அது போக நான் சொன்ன அந்த சவுத்தில் ஐ மீன் சவுத்துனா வந்து சென்னைக்கு சவுத்தில் மோஸ்ட்டாக நார்த்து தமிழ்நாடுல தஞ்சாவூர்லேயே தஞ்சாவூர் வரைக்கும் கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த சைடு வந்து மழை பெய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு இந்த புயல் வந்து கடந்து போகணும் எதிர்பார்க்குறது எப்போன்னு பார்த்தீங்கன்னா நாளை கழிச்சு. அண்ட் அகேன் நாளை கழிச்சுன்னு சொன்னால் நாளை கழிச்சு கடக்கலைன்னா சட்டையை பிடிச்ச மாதிரி எங்கே கடக்கலை அப்படின்னு கேட்காதீங்க. இதெல்லாம் நம்ம வந்து யூகிச்சு சொல்கிறது தான், அது எப்படி நடக்கும்னு நம்ம சொல்லவே முடியாது. யூகங்கள் படி இதுதான். ஸோ கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருந்துட்டுருக்காங்க. இன்ஃபேக்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர்லாம் வந்து போட்ட பிளானெல்லாம் கேன்சல் பண்ணி இப்போ உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டுருக்காங்க. அதே மாதிரி இந்த சைடு யூனியன் மினிஸ்டர்ஸ்லாம் என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த தடவை ஒருத்தங்க கூட இந்த புயல்னால இறந்து போகக்கூடாது, அதுதான் வந்து எங்களோட கோலாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இதை எக்ஸிக்யூட் பண்ணுறாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். டால் ப்ராமிசஸ், லெட்ஸ் சி என்ன நடக்குதுன்னு. பட் இப்படி தான் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து இந்த சைடு கடலுக்கு இந்த சைடு வந்து பயங்கரமாக, அதாவது மும்பை மகாராஷ்டிராலாம் இருக்குல்ல, ஸோ அந்த சைடு வந்து ஒரு பெருசாக ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது, பயங்கரமாக கர்நாடகா மகாராஷ்டிரா குஜராத் சைட்லாம் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அந்த புயல் வந்து லாஸ்ட் மினிட்டில் என்ன பண்ணிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ட்விஸ்ட் அடிச்சு சோமாலியா பக்கம் போயிடுச்சு. அப்படியே திரும்பி இந்த சைடு திரும்பி போயிடுச்சு. அங்கனால வந்து என்னனாலும் எந்த நொடினாலும் இயற்கையை பொறுத்தளவுக்கு நடக்கலாம். நம்மளை பொறுத்தளவுக்கு இட்ஸ் பெட்டர் டு பி சேஃப், ஓகேவா. மனிதர்கள் இறந்து போகிறத வந்து நம்மளால் தவிர்க்க முடியும், அது நம்ம கையில் தான் இருக்குது, அது நம்ம பார்த்துக்கலாம். பட் நம்ம தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பயிர்கள், பேசிக்காக ஃபார்ம் லேண்ட்ஸ் இருக்குல்ல, விவசாய பூமிகள் வந்து பாதிக்கப்படுறத வந்து யாருமே தடுக்க முடியாது. இயற்கை வந்து முடிவு பண்ணி அது மேலே தான் ரெய்டு விடணும்னு நினச்சிச்சுன்னா ஏக்கர் கணக்கில் மொத்த இடமும் நாசமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
அதனால தான் வந்து இப்போ ஃபார்மர்ஸ் வந்து நிறைய பேர் என்ன சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிகாஸ் அந்த சைடு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மிகப்பெரிய பேரழிவு. சரி, காத்தரிக்கிறதுனால அங்கே இருக்கிற விவசாயத்துக்கு என்ன போகுதுன்னு கேட்டீங்கன்னா, மரங்களுக்கு கீழே வண்டியை ஏன் நிறுத்த வேணாம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்கன்னா, மரம் சாஞ்சவிழுந்தால் வண்டி போயிடும் தான். அப்போ வந்து வெறும் பயிர்களாக இருக்கட்டும், பேசிக்கான ஃபார்மில் விளைய வைக்கிற விஷயம்லாம் வந்து வேகமாக காத்தரிச்சுன்னா பிச்சுக்கிட்டு போயிடும், பயங்கரமாக சேதமடையும். இந்த ஒரு காரணத்தினால தான் இந்த சைடு இருக்கிற மக்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க, எஸ்பெஷலி விவசாயிகள் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்பமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா, இவ்வளோ நேரம் மழை பெய்யல, பட் இப்போ மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. உங்ககிட்ட காமிக்க முடியுதான்னு பார்க்குறேன். சவுண்டு கேட்குதா? சவுண்டு மைக் இங்கே இருக்குது, கேட்கும்னு நினைக்கிறேன். எனிவே, ஸோ இதை தான் வந்து நான் இன்றைக்கி உங்ககிட்ட இந்த வீடியோவில் வந்து சொல்லணும்னு நினச்சேன். நாளைக்கு உங்களோட வீடியோவில் இதை க்ளோஸ் பண்ணால் சவுண்டு கம்மியாகும். நாளைக்கு உங்களோட ஒரு வீடியோவை பார்க்குறேன். யூஸ்வலான வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்றைக்கி நான் இதை பற்றி வேறு எதை பேசினாலும் இன்றைக்கி வந்து பெருசாக யாரும் பார்த்துருக்க மாட்டேங்கன்னு தெரியும். பிகாஸ் இதுதான் வந்து இன்றைக்கி டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. அண்ட் அடுத்து ரெண்டு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியல. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட், லெட்ஸ் ப்ரே ஃபார் த பெஸ்ட். எல்லோரும் நன்மைக்கே நடக்கும்னு நினைப்போம். நாளைக்கு உங்களோட வீடியோவை பார்க்குறேன். நீங்கள் இந்த பகுதிகளில் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் வந்து பாதிப்பு வருமா வராதாங்கிறது ப்ராபப்ளி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அப்படி உங்கள் ஊரில் வந்து வார்னிங்கை கொடுத்துருந்தாங்கன்னா, நீங்கள் உங்கள் அப்பா அம்மா கிட்ட இந்த வீடியோவை ஷேர் பண்ணி எஜுகேட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு எல்லோரும் சேஃபாக இருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நான் எதாவது டாபிக் பேசணும்னு நினச்சிங்கன்னா அதை கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்பெஷல் எம்ஜி ஸ்கூலில் ஜாயின் பண்ண நினச்சிங்கனால் சப்ஸ்கிரைப் கிட்ட இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்டில் தன், பாய். மதன் கௌரி சைனிங் ஆஃப். யூ லவ் யூ ஆல். சியர்ஸ். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹோம், ஃபாலோ 8-6 ஃபீட் டிஸ்டன்ஸ். எத்தனை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது, பத்திரமா இருங்க. செஸ் 2020 முடிய போகுது, கவலைப்படாதீங்க.